வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு 3 HP பம்புங்க. ஏற்கனவே இந்த சைட்டில் பவானிசாகர் பக்கத்தில் ஒரு 5 HP பம்பு நம்ம போட்டு கொடுத்துருந்தோம். அந்த பம்பு வந்து ஒரு 450 அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருது. அதனால் 5 HP பம்புனாலும் 1.5 இன்ச் தண்ணி தான் வரும். ரொம்ப ஆழத்துலேருந்து வர்றதுனால காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த தண்ணி உடையாந்து ஒரு தொட்டியில் விழுகும். அந்த தொட்டியிலேருந்து ஒரு 3 HP பம்பை போட்டு அப்புறம் அந்த தென்னந்தோப்புக்கு அவங்ககிட்ட இருக்கிற தென்னை மரங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பாயணும். அப்போ பாயும்போது ரெண்டு பம்பும் ஒரே தொட்டியில் இருக்கிறதுனால ஒரு மோட்டாரை ஆஃப் பண்ணிட்டு தான் அடுத்த மோட்டார் போட முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது. ஸோ இந்த 5 HP மோட்டார் போடும்போது நிறையா எலக்ட்ரிசிட்டி பில்லு மிச்சமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கூடுதலாக பேனல் போட்டு 5 HP பம்பும் அதே நேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கணும். 10 HP பம்பும் ஒரே நேரத்தில், அந்த 3 HP பம்பும் ஒரே நேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கணும். ரெண்டும் அட்டிய டைமில் ஓடணும். 2 மணி நேரம் நம்ம நிப்பாட்டி போட்டனாலும் நமக்கு தண்ணி இழப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேயே பக்கத்தில் மறுபடியும் கொஞ்சம் கூடுதலாக பேனல் போட்டு ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று இணைச்சி வச்சுட்டோம். சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்குறோம். அப்போ டீப் போர்வெல்லேருந்து வரும்போது இந்த 5, 3, 8 HP மோட்டாரும் பவர் ஃபுல்லாக 5 HP மட்டும் போகிற மாதிரியும், இந்த 3 HP போடுற நேரத்தில் 3 HP ஓடும், 5 HP கொஞ்சம் குறைவான மோட்டாருக்கு பவர் போகும். அதே நேரத்தில் ரெண்டும் அட்டே டைமில் ஓடுற மாதிரி, இப்போ 450 அடி ஆழத்தில் வந்தாலும் ஒரு ரீசனபிளான பம்பிங் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டோம். இதே நம்ம 5 HP அந்த 3 HP போடும்போது தாராளமான தண்ணி ஈஸியாக தென்னந்தோப்புக்கு பாயிற மாதிரி ரெண்டு பேனலையும் சேர்ந்து பண்ணி கொடுத்துட்டோம். இப்படி பண்ணும்போது நமக்கு முழுமையாக சூரிய ஒளியை நம்ம பயன்படுத்த முடிஞ்சுது. நம்ம EB மோட்டாருக்கு போகணுன்ற அவசியமே இல்லாமல் முழுமையான அளவுக்கு ரெண்டு மோட்டாரும் அட்டே டைமில் ஓடுது. ரெண்டு பேனலையும் சேர்த்து 5 HP கொடுக்கும்போது நல்ல ஓரளவுக்கு திருப்தியான தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. இது நம்ம பவானிசாகர் பக்கத்தில் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.